அனைவருக்கும் வணக்கம். 9வது வகுப்பு தமிழ் சரியாமா. தம் மகனுக்கு எழுதிய கடிதம், நான் முத்துக்குமார் எழுதிய பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா சரியா. இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது கடிதம் பார்க்கும் பொழுது எது மூலம் கடிதம் அழிந்தது, கைபேசி மூலமோ செல்பேசி மூலம் வந்ததா, என்னது கடிதம் மறைந்து போனது இருக்கா. கடித வழியாக இலக்கியங்கள் படித்தவர்கள் யாருன்னு பார்த்தோம் இல்லையா, நான் முத்துக்குமாரா, இது நிறைய பேர் பார்த்தோம், வள்ளிக்கண்ணன் சரி, இது மாதிரி இலக்கியங்கள் கடிதம் வழியாக அனுப்பினர் என்பதை பற்றி பார்த்தோம் இல்லவா சரியா. அதே போல் புத்தகத்தை நேசி, புத்தகம் மீது அன்பாக இருக்கணும், அந்த புத்தகத்தை உங்களுக்கு என்ன காட்டும், அனுபவத்தை காட்டும், இது பார்த்தோம் சரியாமா. பயணங்கள் மேற்கொள்ளு, பயணங்கள் மேற்கொள்ளும் போது பல்வேறு தகவல் முதுக்கும் நாடி இரண்டு கண்கள் போன்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கூடியது பயணங்கள் தான், இது பார்த்தோம் சரியாமா. அதே போல் கிடைத்த வேலை விட எந்த வேலையை செய்யணும், பிடித்த வேலையை செய்யணும் சரியாம், இதை பற்றி பார்த்தோம் இருக்கா. அதாவது கடன் கொடுக்கும்போது கடன் வாங்கியாவது பெற்றுக்கணும்னா பண்ணும் உதவி செய்யணும், இதை பற்றி பார்த்தோம் சரி. உறவுகள் வந்து உறவுகளோட அன்பாக இருக்கணும், விலகி இருக்கணும் சரி. உறவுகளோட மேன்மையானது எது, நட்பு தான். நட்பு என்பது எனது புனிதமானது, அது தான் அனைத்து தீமைகளிலிருந்து விலக்கி நம்ம காக்கக்கூடியது எது, நட்பு தான். நல்ல நண்பர்களை மட்டும் என்ன பண்ணணும், சேர்த்து கொள்ள வேண்டும், இதை பற்றி பார்த்தோம் சரியாமா. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இது, இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னதை, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்ன தகப்பன் எனக்கு தெரியாப்ப, படிக்கல அவர்களுக்கெல்லாம் சரி, படிக்காதலே நாம் உனக்கு அனுபவங்களே நான் உனக்கு என்ன கடிதம் வழியாக எழுத அனுப்பியிருக்கேன், இதெல்லாம் என்னது நீ தெரிந்து கொள்ளணும், கண்டிப்பாக என்னது தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் இது, இது கண்டிப்பாக நான் பயன்படுத்திக்கொள் இருக்க, இதெல்லாம் எனக்கு யாரும் எனக்கு சொல்லலை, இருந்தாலும் சொன்னவை நான் உனக்கு சொல்ல நினைத்தது சொல்லுவேன், அடுத்து உன்னை சொல்ல நினைத்து சொல்லுபவை, இதெல்லாம் என்னது நானே சொல்லி நானும் மனதில் இருக்கக்கூடியது கடித விளையாக நான் பண்ண சொல்ல விரும்புகிறேன் சரியாமா. சரி அடுத்து பாரு, என் சந்தோஷம் நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையும் நான் அடிக்கணும் உணர்கிறேன் சரி. என்ன எனக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய எதுனா நீ பிறந்தது தான் இருக்கா. பிறந்தது தான் எனக்கு என்னது மிக மகிழ்ச்சியும் பேரன்பத்தி கூடியது, உலகமே எனக்கு என்னது மகிழ்ச்சி பொங்கல் அளவுக்கு, அலைக்கடல் பொங்கல் அளவுக்கு என் புக அறிவித்து கொடுக்கூடியது நீ பிறந்தது தான் இருக்கா. என் தகப்பின் அன்பையும் அருமையும் நான் அடிக்கணும் உணர்கிறேன் சரியா. அதாவது என் தகப்பன் பார்க்கும்போது என்னுடைய அப்பா என்னை வளர்க்கும் பொழுது வளர்க்கும் போது அவருக்கு எப்படி பேரன்பம் கிடைக்குதோ அதே போல் நீ பிறந்தது எனக்கு என்னது பேரன்பம் தரக்கூடிய நிகழ்வாக இது சம்பவம் நடந்தது. அடுத்தது சொல்லிக்கிறேன், நாளை உனக்கு ஒரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையும் நீ உணர்வாய் இருக்கா. நான் எப்படி அதாவது பார்க்கும்போது என் தகப்பன் நான் பிறந்தபோது தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதே போல் நீ பிறந்தது நான் எனக்கு சந்தோஷமா பட்டேன், அதே போல உனக்கு திருமணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்ப, அப்போது நீ உணர்வாய், அப்போதுதான் உன் உன்னோட அப்போடைய அருமை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் சரியாமா. சரி நாளைக்கும் நாளை நீ உன் பேரன், நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்துகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடு கொண்டு இருக்கையில் என்னுடைய ஞாபகம் வந்தால் உனக்கு திருமணம் ஆன பிறகு சரியா. நீ திருமணம் ஆன பிறகு உனக்கு பிள்ளைகளோ பேரன்களோ பிறக்கும் பொழுது பிறந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணணும், என்னுடைய அப்பா ஞாபகம் வந்தால் இப்போ என்ன பண்ணோம், இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்து பா, மீண்டும் என்ன பண்ண எடுத்து என்ன பண்ண அழகாக என்ன பண்ண படித்து பார்க்கணும் சரியா. உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான். அப்போ நீ ஆனந்த படிக்கும் பொழுது அந்த படிக்கிற போது என்ன பண்ணுவேன், நீ கண்ணிலிருந்து கண்கள் வரும், தண்ணீர் வரும், அப்போ தண்ணீர் வரும்போது ஊதி அந்த கண்ணீர் தான் உங்களுக்கு ரத்தமாக வரும் பொழுது அப்போ என்ன பண்ணுவேன், அப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் சொல்லி எனக்கு அர்த்தமாக இருக்கக்கூடியது இது சரியாமா. இப்படிக்கு உன் அன்பா அப்பா அப்புன்னு சில அழகாக முத்துக்குமார் அவர்கள் என்ன பண்ணார், மகனுக்கு எழுதி கிடைத்த மூலம் அழகாக சொல்லியிருக்காரு இருக்கா. தூர், தூர்னா என்னன்னு உனக்கே தெரியும், தூர்வார செய்கிறது இருக்கா. தூர்வார்னா மண்கள் அதை கிணத்துல பார்க்கும்போது மணல்கள் அதிகமாக இருந்து என்ன பண்ணுவோம், நீர் வந்து கழிவு நீராக இருக்கும் இருக்கா. அப்போ என்ன பண்ணுவோம், தூர்வார செய்வோம், தூர்வாரம் செய்யும்போது நீர் என்னது தெளிவாயிரும் இருக்கா. மனசுக்குள்ளே அதே தான், இது மனசுக்குள்ளே தூர்வாரும் என்பதை கிணற்றல் வழியாக இருப்பதை ஒரு கற்பனை அழகாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம், வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில், வீட்டு கிணற்றில் அழகாக வேப்பம்பூ மிதக்கும் சரியா.
தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். தூர்வாரம் வந்து கிணற்றில் பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, கிணற்றில் தூர்வாரம் செய்வாங்க. தூய்மை கிணறு வந்து தூய்மை ஆவதற்கு மட்டும் இல்லாமல் நீரானது தூய்மை ஆவதற்கு தூர்வாரம் எடுப்பாங்க. கிணற்றில் தவறி விழுந்த பொருட்களை எடுப்பதற்காக வருஷம் ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, தூரம் எடுப்பாங்க. நீர் வந்து சுத்தம் செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க, அசுத்தமாக இருக்கக்கூடிய நீரை சுத்தமாக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க, தூர்வாரம் செய்வாங்க. இருக்கா விசேஷமே நடக்கும், வருஷம் ஒரு முறை எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வார செய்வாங்க. இருக்கா ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க, ஆழ்நீருக்குள் அப்பா முழுக முழுக இருக்கா அதிசயங்கள் மேலே வரும். அதிசயங்கள் என்ன பண்ணும், அப்பா கீழே முங்கி மேலே வருவாங்க, கீழே முங்கி மேலே வருவாங்க. இது அதிசயங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வு இது. சரியா கொட்டாங்குச்சி கோழிக்குண்டு கரண்டி கட்டையோடு உள் விழுந்த துருப்பிடித்த ராட்டினம் வேலைக்கார திருடுதல் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேட்டில் கிளறி எடுப்பும் நிறையவே. அப்போ கிணற்றுக்குள்ளே பார்க்கும்போது நிறையா கொட்டாங்கச்சு கீழே உழுந்திருக்கும். இருக்க வெள்ளி டம்ளர் வேலைக்கார திருடுதல் வெள்ளி டம்ளர் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர்களை கிழத்தில் போட்டிருப்பாங்க. சரிக்கா அடுத்து பார்க்கும்போது கோழிக்குண்டு விளையாடக்கூடிய கோழிக்குண்டு கிணத்தில் விழுந்துடும். கரண்டி இதெல்லாம் பார்க்கும்போது தூர்வார எடுக்கெடுக்க அந்த கிணற்றில் கூட எல்லா பொருட்களும் என்ன பண்ணும், மேலே வரும். அதாவது தூர்வார செய்யக்கூடியது எடுப்போம் நிறையவே. சேரடா சேரடாவென அம்மா அதற்றவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கும் மன வரும். இப்போ சேரடா சேரடான்னு சொல்லும்போது அம்மா திட்டும் பொழுது அந்த சந்தோஷம் எடுக்கெடுக்க உனக்கு ஆர்வம் வரும். அதும்போது என்ன பண்ணுவீங்க, விமா கலைக்க யாருக்கு தான் மன வரும். சரியாம சரி பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். பகை வேண்டு வீரனாய் பகை வேண்டு போரில் பார்க்கும்போது வீரனை வெண்டுட்டு ரத்த வடிவு வருவாங்க இல்லையா, அது போல் என்ன பண்ணுவார், அதில் ஒரு கிணற்று இருக்கக்கூடிய பொருளை எடுத்துகிட்டு மேலே வரும்போது நீர் என்ன பண்ணும், சுட்டு சுட்டாக வரும். அது போல தான் வருவார். சரியா இன்று வரை அம்மா கதவுகள் பின்னிருந்து தான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி அப்பாவும் மறந்து போனார் மனசுக்குள் தூரெடுக்க. என்னது மனசுக்குள் கடல் தூரெடுக்க, மனசில் இருக்கக்கூடிய அசத்தமானது கிணற்றுடைய போல் அசத்தமான பொருட்களை எடுத்து வெளிப்படும். அதே போல் மனசுக்குள்ளுடைய தீயணங்களை தூர்வார எடுக்க மறந்து போனார். இருக்கா இதை பற்றி அழகாக மனசுளுடைய கிணற்றுகளுடைய தூர் எடுக்கிறதால் கற்பனையாக சொல்லியிருப்பவர் யாருன்னா நான் முத்துக்குமார் அவர்கள் தான். சரியாமா சரி அதே போல் பார்க்கும்போது தாவோத சிங் பற்றி பார்த்த முடியும், அதில் ஒரு தத்து விளக்கு இருக்குமா, என்ன தத்து விளக்கம் பார்த்த முடியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ விளக்க அழகாக தாவோத சிங் சொல்லியிருக்காரு. என்ன தத்துவ விளக்க சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் இல்லையா. இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது. அப்போ இல்லை என்ற வடிவத்தை என்ன பண்ண அழகாக வரையறை செய்கிறது. சரியா குடம் செய்ய ஒரு அழகான மட்குடம் செய்ய என்ன தேவைப்படுது, மண் தேவைப்படுது இல்லையா. சரி குடம் செய்ய மண் என்பது உண்டு. குடம் மண் செய் அதாவது மண் இருந்தால் தான் என்ன பண்ணும், அழகான மண்பானைகள் செய்ய முடியும் சொல்லியிருக்கா பாரு. குடை செய்ய மண் என்பது உண்டு, குடத்திற்குள்ளே வெற்றிடம் என்பது இல்லை. அப்போ அழகான மட்பானை செஞ்ச பிறகு உள்ள வெற்றிடம் இருக்கா, உள்ள ஏதோ துளைகள் இருக்கா, இல்லை சுற்றி அடித்த பிறகு என்ன இருக்கு வெற்றிடமே இல்லை. இருக்கா இந்த உண்டும் இல்லையும் சேருவதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும். அழகாக சிலுக்காப்பாரு மட்பானை செஞ்சு முடித்த பிறகு அழகானது அதில் இல்லை என்பது இல்லை, வெற்றிடமே இல்லை. அப்போ வெற்றிடம் இல்லை என்பதும் உண்டும் என்பது சேர்ந்தால் தான் என்ன பண்ண முடியும், அழக குடத்தில் என்ன பண்ண முடியும், நீரை நிரப்ப முடியும். சரியாம குடத்தில் நீரை நிரப்ப முடியாது. சரியா குடத்தில் நீரை நிரப்ப முடியப்பாரு உண்டும் இல்லையும் சேர்ந்தால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும், வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது. இருக்கா இவை முரண்களாக தெரிந்தாலும் முரண்கள் அல்ல, எதிர்மறையாக இருந்தாலும் உண்டும் இல்லை, இது முரண்கள் தானே. அப்போ முரண்களாக தெரிந்தாலும் முரண்கள் அல்ல, அதை வலியுறுத்தவே இன்மையால் நாம் பயனடைகிறோம். இன்மையால் என்னது இல்லை, இல்லால்தான் நாம் பயனடைகிறோம் என்கிறார் கவிஞர். ஆரங்களை விட நடுவுள்ள வெற்றிடம் சக்கரம் சொல்ல உதவுகிறது. ஆங்கரங்கள்னா ஆரக்கால் பார்த்தோம் இல்லையா, இந்த சக்கரத்தில் ஆரக்கால் இருக்குது, நடுவில் உள்ள வெற்றிடம் தான் என்ன பண்ணுது, வெற்றிடம் தான் என்ன பண்ணுது நமக்கு சக்கரம் சுழல உதவுகிறது. குடத்தில் ஓட்டனை விட உள்ளே இருக்கும் வெற்றிடமே பயன்படுகிறது. ஓட்டனை விட அதில் இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் என்ன பண்ணது, எந்த ஒரு பொருளை வெற்றிடை இருந்தால் தான் தண்ணி ஊற்ற முடியும், அரிசி போட முடியும். இருக்கா அந்த தூர்வாய் இருந்தால் அந்த தூர்வாலையை என்ன பண்ண, நீர் ஊற்றினதால என்ன போயிடும், போயிடும், அரிசி போட்டாலும் போயிடும். இருக்காம அந்த அது பானையில் பார்க்கும்போது உள்ள குடத்தில் ஒட்டனை விட உள்ளே இருக்க வெற்றிடமே நம் பயன்படுகிறது. சுவர்களை விட வெற்றிடமே இருக்கும் இடமே பயன்படுகிறது. ஆகவே இல்லை என்று எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, புறக்கணிக்க வேண்டாம். இன்மை அப்படின்னாவே இல்லை.
அப்போ ஏன் அந்த பொருள் இல்லையே, இந்த பொருள் நம்மகிட்ட இல்லையே அப்புடின்னு சொல்லி ஏங்க வேண்டாம். இருக்காமல் எதையும் நாம் என்ன பண்ணும் புறக்கணிக்க தேவையே இல்லை. பழைய பொருட்களை தூக்கி எறிஞ்சிட்டு புது பொருள் வாங்காத அவசியமே இல்லை. அந்த பழைய பொருள் நமக்கு எவ்வளோ பயன்படுகிறதோ அதே போல் தான் வாழ்க்கையில் அதே இல்லையே இதே இல்லையேன்னு சொல்லிட்டு எதுவுமே ஏங்குவதை விட இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நம்ம வாழ்வில் கற்றுக்கொண்டால் அதையும் நமக்கு என்னதே பயன் தரக்கூடியதாக இருக்கும். இருக்காமல் சரி, இதை தான் தத்துவ விளக்கம். இருக்காமல் நாம் இதிலிருந்து நம்ம இந்த பாடப்பகுதியில் என்னென்ன அறிந்து கொண்டோம் சரியாமா, தாவூ சிங் சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா. அப்போ பார்க்கும்போதே எந்த ஒரு பொருளும் இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லி புலம்போவதை விட நம்முடைய எது இருக்கிறதோ அந்த பொருட்கள் மூலம் என்ன பண்ணலாம் பயன்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளணும் சரியாமா. இருக்குது அடுத்து போய் மகனுக்கு எழுதி கடிதம். மகனுக்கு எழுதி கடிதம் பார்த்தோம் அல்லவா, என்ன பண்ணணும் அப்போ புத்தகங்களை நேசிக்கணும், அனுபவத்தை கற்றுக்கொள்ளணும். இருக்க பார்த்தோம் அல்லவா, எதாக இருந்தாலும் என்ன பண்ணணும், தீயாக இருந்தாலும் தீண்டி பார்த்து அது மூலம் என்ன பண்ணணும் அவன் அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு உதாரணமாக சொல்லியிருக்காரு. அன்பாக இருக்கணும், அனைவரிடத்திலும் என்ன பண்ண அன்பாக இருக்கணும், உரங்களை விட நமக்கு மேன்மை அடைந்த நட்பை தான். இதை பார்த்து பார்த்தோமா அது இதே நமக்கு மேன்மை தரக்கூடியது இது தான் சரியாமா. இதை பார்த்து இந்த பாடல் பார்த்தோம் அல்லவா, இதை தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் அறிவோம் சரியாமா. மிக்க நன்றி.